புதன் கிடைாது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நல்ல தோல்விக்கு இதயத்தில் வெற்றிக்கு தலையில் இடம் கொடுக்காதே இதுவே நிம்மதியான வாழ்க்கைக்கான தாரக மந்திரம் இது போன்ற நம்பிக்கைகளை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாகி ஜொலிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஜாதுகர் ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் எங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் பொதுவாகவே தொழில் அப்படின்னு செய்யும்போது ஒரு சில பேர் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி செய்வாங்க சார் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு செஞ்சு பாப்போமே பிசினஸ் அப்படின்னு செய்வாங்க ஆனா அவங்களுடைய அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னாக்கா கட 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 கடன் வெற்றி மேல வெற்றி பணம் மேல பணம் வந்து குமிஞ்சிட்டே இருக்கும் சார் இந்த ஜாதக அமைப்பெல்லாம் எப்படிதான் சார் இருக்கும் அதுமா அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் போல ஒரு லக்னத்திற்கு ரெண்டாவது இடம் தன பாவமும் நன்கு அமைந்து விட்டாலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொழில் ஸ்தானம் அதாவது தொழில் பாவம் நன்றாக அமைந்துவிடும் ஒருத்தருக்கு பார்த்தா தொழில் ஸ்தானம் சிறப்பாக அமைஞ்சிருக்காது தனஸ்தானம் நல்ல அழகாக அம்சமாக அமைஞ்சிருக்கும் வருஷமெல்லாம் படுத்து உறங்கி கொண்டிருப்பார்கள் வருஷத்துல ஒரே ஒரு மாசம்தான் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வசத்தால் ஒரு ஆகும் கிட்டத்தட்ட ஐந்தாறு வருடங்கள் படுத்து உறங்கிக் கொண்டே சாப்பிடக்கூடிய அளவில் பொருள் அமைப்பு அவர்களுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துடும் இதெல்லாம் காரணம் என்பது பிறப்பால் அதிர்ஷ்டத்தால் உயரக்கூடிய அமைப்பும் பிறக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை வாங்கி வரணும் அந்த அடிப்படையில் பாருங்கள் ஒரு அன்பர் மீன லக்னம் மீனராசி நட்சத்திரம் பூரட் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறக்கும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடம் இருப்பு வந்து சனி திசை இருப்பு இருந்ததம்மா அப்போ ஒன்பது வருடம் சனி திசை அதற்கு அடுத்தது பதினேழு ஆண்டுகள் அப்போ இருபத்தி ஆறு ஆண்டுகள் வரையிலும் அவருக்கு வந்து புதன் திசை புதன் திசை அதுக்கு அடுத்தது கேது திசை அப்போது வாழ்க்கையில் சில வயதுலேருந்தே அவருக்கு கல்வி ரீதியான தடைகள் ஏற்பட்டாலும் அந்த கமிஷன் ரீதியாக ஏஜென்சி ரீதியாக இந்த புரோக்கரேஜ் மூலயமா படிப்படியாக முன்னேறி வந்தார் அப்போ அவருக்கு பாருங்கள் மீன லக்னம் மீன ராசிக்கு மூன்று வகையான பாவிகளை நம்ம சொல்லலாம் யார் அந்த அமைப்பு உள்ளவர்களாக வர்றாருனா அந்த பாவிகள் அந்த லக்னத்துக்கு ஒன்று சுக்கரனை சொல்லலாம் இந்த மீன லக்னத்திற்கு திருதிய அட்டமாதிபதி பாவி வரிசையில் யார் வர்றாருன்னா இந்த சுக்கராச்சாரியார் அந்த சுக்கரன் பாருங்கள் மீன லக்னம் மீன ராசி ரெண்டுமே அந்த தம்பிக்கு ஒன்றுதான் ஆறாம் பாவத்திலே மறைந்து அழகாக நிறைந்திருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த லக்னத்திற்கு இன்னொரு பாவி விரைய லாப மாரகாதிபதி யாருன்னு கேட்டா சனி அவரும் ஆறாம் பாவத்திலே சுக்கரனோட அதே லக்னத்திற்கு இன்னொரு பாவியாருன்னா புதன் நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய சுக பாதகாதிபதி சுக கேந்திர ஆதிபத்திய தோஷத்திற்கு ஆளானவன் இன்னொரு பாவியாருன்னா புதன் இந்த புதனும் சுக்கரனும் சனியும் லக்னத்திற்கு ராசிக்கு ஆறாம் பாவத்தில் மறைந்திருப்பது நிறைந்த நட்புறவு கொண்டவர்கள் மூன்று பேர் அவங்க மூணு பேருமே இந்த லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி பாவிதா அந்த மூன்று பேர்களும் மறைந்து அவர்களுடைய கேட்டகரியில் அழகாக உட்கார்ந்துகிட்டாங்கம்மா இன்னொரு சுபத்துவம் பெற்ற அமைப்பு வந்து அந்த குரு இந்த லக்னத்துக்கே ஒரு பாவியாக லக்னாதிபதியே தசம அதிபதியாக வந்தாலும் செவ்வா பிளஸ் குரு சூரியன் சூரியன் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல இவருக்கு பாருங்கள் திசை ஒரு வாழ்க்கையில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே அவருக்கு சுக்கரன் முப்பத்தி நாலு வயசுலன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்வார்களே நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த திசை வந்த நாள் முதல் இவர் வாழ்க்கையில் படிப்படியா படிப்படியா உயர்ந்து பல கோடிகளை சம்பாதித்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஜாதகரும் அந்த ஜாதகருடைய மனைவியும் குழந்தையை குழந்தைய அடைத்திடத்தில் ஜாதகம் பார்க்க கடந்த ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் என்னை சந்திக்க வந்தார்கள் நல்லா இருக்கக்கூடிய இருக்கும் போது ஏன் அவங்க வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு உங்களை பார்க்க வராங்க அதன் நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் பேசுறேன் ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்ப ராசி கும்ப லக்கணம் என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக அவன் எப்படி படிப்பா என்ன துறை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் லெவன்த் படிச்சுட்டு இருக்கான் ஓகே சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கமா கவலையப்படாதீங்க சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா கேட்கலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் கும்ப லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரம் அப்போ இந்த லக்னத்துல சந்திரன் ஆரோனாக அமர்ந்திருந்தாலும் அது மட்டுமல்லாமல் ராகுடைய நட்சத்திரம் பெற்று இந்த குழந்தை பிறந்திருக்கிறார் அவருக்கு பத்தாம் இடம் என்பது தொழில் பாவம் பத்து குடையுடன் யார் என்று பார்த்தாலே இந்த லக்கணத்திற்கும் சரி ராசிக்கும் சரி செவ்வாயாக வருவது இது ஒரு சிறப்பு அந்த பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இந்த செவ்வாயுடைய ஸ்தானம் செவ்வாய் என்றாலே அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்லுவோம் காவல்துறை நிறைந்து உயர்ந்த படிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி துறைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங் எல்லாத்துக்குமே இந்த லக்னத்திற்கு இந்த செவ்வாய் பிளஸ் சூரியன் அப்போ இந்த ஜாதகத்தில் நன்கு அமைந்து இருந்தாலே அவர்களுக்கு காவல்துறையிலும் உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த குழந்தைக்கு உண்டு அது மட்டுமல்லாமல் இந்த லக்ன ராசியை வைத்து மட்டும் நம்ம இந்த துறையில் படித்தால் இவர் முன்னேறுவார் அந்த துறையில் வைத்து முன்னேறுவார்ன்றது லக்னத்திற்கு பத்தாம் இடம் மட்டுமல்ல பத்துக்குடைவன் நின்ற நிலை அவர் வாங்கிய கூடிய நட்சத்திராதிபதியுடைய நிலைப்பாடுகளை சீர்தூக்கி பார்த்துத்தான் இவருக்கு இந்த துறையில் படிக்க வைத்தால் சிறப்பு இருக்கும் அதே போன்று கல்வி ஸ்தானம் என்பது நான்காம் இடம்

தாழ்வென்றது உண்டமா அடுத்த முறை அடைத்து வாய்ப்பு கிடைத்தால் நேரடியாக வாங்கம்மா அழைப்பிற்க நன்றி சார் பொதுவா ஒருத்தருக்கு ஒரு தேவை ஒரு அவசியம் இருந்தா தான் ஜாதக கட்டை கையில எடுப்பாங்க ஜோதிடரை நாடி போவாங்க சார் இவ்வளவு பணமும் மனமும் நிறைந்த அந்த அதிர்ஷ்டக்கார ஜாதகர் ஏன் உங்களை தேடி வந்தார் தேவைதான் என்ன அதுக்கு காரணம் நம்ம மீடியா அதுதான் தேவை பார்த்துட்டு நம்ம புதுவிகா சேனல்ல ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறாரு பார்த்துட்டு பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் பார்த்திருந்தாலும் இன்னும் வாழ்க்கையில் ஏறுனது சரியாமல் இருக்குமா இன்னும் என்னென்ன தொழில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நீங்கள் தொழிலெலாம் செஞ்சீங்களா அதாவது எவ்வளோ மேன்மையாக இருந்தாலும் கீழ்நிலைக்கு தள்ளப்படும் ஆனால் தள்ளப்படணுன்னு விதி உங்கக்கிட்ட அங்கே இல்லை அதனால தான் என்னிடத்தில் நீங்கள் பொறுமை காத்து வந்து கேட்கணுன்றது அது மீடியா ஒரு காரணமாக இருந்து நான் ஒரு கருவியாக உங்களுக்கு பயன்படுறேன் வீழணும்னு விதிப்பயன் இருந்தால் ஏதாவது அரைகுறையான ஜோதிடர்களை நம்பி வீழனு விதி அரை அரைகுறையான ஜோதிடர்களை நம்பி போனாலும் நீ வீழனு விதி இருந்தால் தான் வீட முடியும் அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் அது இல்லை ரெண்டாவது மீன லக்னத்தில் மீன ராசிக்கு பிறந்தவர் சுக்கரன் வந்து மகா பாவிதான் நானே நிறைய பலதரப்பட்ட நிகழ்ச்சியில் தொகுப்பில் எடுத்து உரைத்திருக்கிறேன் அவர் நிற்கக்கூடிய நிலையை வைத்துத்தான் அதற்கு உயர்வு தாழ்வு தான் ஒரு லக்னத்திற்கு ராசிக்கும் நன்மையாக இருக்கக்கூடியவன் ஆனால் அந்த நன்மை பயக்கக்கூடிய கோள்கள் தீமையான ஸ்தானத்திலே அமர்ந்து தீமையான கிரகத்தோட அவயோகியோட கூடும் பொழுது அது அவயோகத்தன்மையை தான் கொடுக்குமே ஒழிய சுபயோகத்தை கொடுக்காது இந்த லக்னத்திற்கு ராசிக்கு மீன ராசி மீன லக்னத்திற்கு மகா அயோக்கியன் மகா பாவி என்று சொல்லக்கூடியன்னு திருதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் தான் அவர் ஜாதத்தில் முப்பத்தி நாலு வயசில் மெழுவியது அந்த சுக்கரன் பாருங்கள் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்தில் கெட்டு அது மட்டுமல்ல சனியோட கூடி புதனோட கூடி ஆறில் மறைந்து நிறைந்த யோகாதிபதிகள் அந்த சுக்கரனுக்கு சனி ஒரு நட்புறவு கொண்ட மிகப்பெரிய உன்னதமான கோள் யாருன்னா அந்த சுக்கரனுக்கு எப்பொழுதுமே சனிதான் அந்த உன்னதமான கோள்கள் ஒன்று கூடி கூட ஒரு சில இடத்துல மிகப்பெரிய கொலார்சை ஏற்படுத்தி கீழ்நிலைக்கு தள்ளப்படும் அது நிற்கக்கூடிய நிலை தான் பகுத்து பார்க்க வேண்டும் அப்போ அந்த சுக்கரன் சனி புதன் லக்னத்திற்கு மூன்றாவது இடம்தான் வெற்றி ஸ்தானம் அப்ப மூன்றாவது இடத்துக்கு பெயர் ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம் அப்ப எந்த இடமாக வருகிறது வரும் மூன்றாவது இடம் பராக்கிரம ஸ்தானத்தில் வெற்றி ஸ்திரத்திற்கு முயற்சி ஸ்தானத்திற்கு அந்த ஸ்தானத்திற்கு ஒன்னு ரெண்டு அஞ்சு அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு யோகாதிபதி யாருன்னா சுக்கரனுக்கு ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதியா யார் வருவான்னா அந்த ரிஷபத்திற்கு மிதுனமும் கன்னியும் வரும் அந்த புதன் அந்த கை வைத்து மீண்டும் பார்த்தாலே முயற்சி ஸ்தானத்துக்கு தர்ம தர்மாதிபதியா யார் வருவான்னா முயற்சி ஸ்தானத்துக்கு சனி இந்த மூன்று கோள்களும் சுபத்துவமான தன்மையிலே ஆறாம் பாவத்தில் சூரியனுடைய வீட்டில் நிறைந்து அந்த சூரியன் அந்த வீட்டிற்கு பன்னெண்டு பாருங்க மறைந்திருந்து அழகா ராசிக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கிறனால அந்த சுக்கர திசை வந்ததுல அவர் ரியல் எஸ்டேட் மூலயமா ரியல் எஸ்டேட்னா அவர் கமிஷன் மூலயமா ரியல் எஸ்டேட்னா ரியல் மட்டும்தான் இருக்கு இங்க எஸ்டேட்டு காணாம போயிடும் அவர் புரோக்கரேஜ் மூலமா ஏராளமான செல்வங்களை தேடி தேடி பன்மடங்கு அதன் மூலயமா வந்த ஆதாயத்தை எல்லாமே மண் மண்பலத்தால் போட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு அதிபதி அதிபதியாகிறார் அதுவும் இல்லாம படிப்பறிவு இல்லை ஓரளவுக்கு மிதமாக ஏழாவது எட்டாவது தான் அவர் படித்தவர் அவர் வாழ்க்கை நான் ஒரு தற்குரியங்கையா நான் கையெழுத்து கூட தலையெழுத்து கொஞ்சம் மாற்றி தான் எழுதுவேன் ஆனால் எனக்கு இத்தனை அசிஸ்டண்ட்டு இத்தனை பிஎல்லாம் உருவாகிருக்கிறாங்க இன்னைக்கு நான் ஒரு இதை வச்சு அழகான நிர்வாகமே வச்சு நடத்துகிறேன்னா இதுக்கு என்ன காரணம்னா அவர் ஜாதகத்தில் அந்த பிராப்தம் சுக்கர திசை முழுவதும் இருபது வருடம் கொட்டி கொடுக்க வேண்டும் என்பது விதிப்பேன் இதே மீன லக்னம் மீன ராசிக்கு சுக்கரன் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து பதினொன்னில் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் ராசியாதிபதி சமநோக்க பார்த்துட்டு செவ்வாயும் அதே ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தால் இவர் வாழ்க்கையில இதே சுக்கர திசையில நடுத்தருவுக்கு வந்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இதுதான் ஒரு மீன லக்கனம் மீன ராசியாக அமரும் பொழுது அந்த பாவியாறு நன்மை பயக்கக்கூடிய தீன்மை பயக்கக்கூடிய பார்த்தால் பார்த்தால்தான் அவருடைய வாழ்க்கை அவர் எங்கிட்ட வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் உயர்வது எழுதப்பட்ட விதியே நிச்சயமா சார் ஆனா சில ஜாதக கட்டங்கள் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க சார் ஆனா அவங்க படித்ததற்கு ஏத்த உத்தியோகம் கிடைக்கிறது இல்லை ஆனா சில பேர் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவா படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க மேல 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 ஏற்றங்கள் வரும் படித்தும் சரியான வேலை கிடைக்காத ஜாதக அமைப்பு எப்படிதான் சார் இருக்கும் இதே மீன லகணத்தையே முன்வைக்கலாமா இதே மீன லகணத்திற்கு இந்த சுக்கரன் இந்த சனி இந்த புதன் கூடி நல்ல நிலையில இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஓரளவுக்கு உயர் கல்வி ஸ்தானங்கள் கிடைக்கும் இவருக்கு வந்து ஆறாம் இடத்துல மறைந்து போனதுனால அந்த ஸ்தானம் அவருக்கு கிடைக்கலன்னாலும் தொழில் ரீதியாக உயர்ந்து வந்தார் தொழில்னா அவருக்கு தொழில் கிடையாது கமிஷன்லேயே உயர்ந்த லேண்ட் என்ன லேண்ட் நாலாம் இடம் தான் மண் வளம் அந்த வளம் நான்காம் இடத்தை கை வைத்தாலும் இந்த புதன் சுக்கரன் சனி நட்புறவு கொண்டவர்களாக வருவார் அவர் லேண்ட்ல அவர் ஜொலித்தார் இதே மீனலகணத்திற்கு இந்த செவ்வா புதன் ஒன்று கூடி அமர்ந்திருந்து ரெண்டாவது குரு சந்திரன் ஆப்போசிட்டான பிளானெட்னா இந்த மீன லக்னத்திற்கு பத்தாம் இடம் தான் தொழில் இந்த தொழில் இந்த குரு அந்த தொழிலுக்கு எட்டு யார் என்று பார்த்தாலே சந்திரன் இந்த ரெண்டு கோள்களும் மிங்கில் ஆகி செவ்வா புதன் டச் ஆகி எங்க இருந்துட்டால இவர்களுக்கு என்னதான் அறிவு ஆற்றல் ஒரு பிஜிக்கு நாலு பிஜி முடித்திருந்தாலும் இவர்களுக்கு பொருளாதாரம் என்பது எட்டாக கனியாதான் இருக்கும் வேலைக்கு போவாங்க வேலையில இவர்களுக்கு இடையூறு அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் காரணம்னா பத்து குடையவன் பத்தாம் இடத்திற்கு தனுசு மனையா வரும் தனுசுக்கு அஷ்டமாதிபதியோட கூடியிருப்பார் அப்போ தொழிலில் அவங்க குலாப்ஸ் வந்துருது சரி என்னதான் தொழில் நல்லா இருக்கும் நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கல ஆனா சம்பள உயர்வு தனபாவம் இருக்காது காரணம் வந்து அந்த செவ்வாய் ரெண்டாம் இடம் மீன லக்னத்திற்கு இரண்டாம் இடத்து அதிபதியே ரெண்டுக்கு எட்டு குடையனா வருவார் அப்ப ரெண்டாம் இடத்திற்கு ஆறு குடைவன் யார் என்று பார்த்தால திருதிய சத்ரு ரோகரணாதிபதியா புதன் வருவார் லக்னத்திற்கு வேண்டுமென்றால் புதன் நாலு பத்து ஏழு குடைவனா வருவார் அப்ப இந்த ரெண்டாம் இடத்திற்கு எட்டு குடைவனாக வரக்கூடிய இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு ஆறு குடைவனா வர்ற இந்த புதன் செவ்வாய் ஒன்று கூடும் பொழுது இவர்களுக்கு பொருளாதாரன்றது எட்டா கனியா இருக்கும் இந்த ஆப்போசிட்டாவே நடந்துட்டு இருக்கும் சம்பாதிப்பாரு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய் அவருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு சேலரி கொடுக்கணும்னா அவர் சரிப்பா நீ செய்யப்பான்னு பாத்துட்டு கடைசியில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கிடைக்காது இந்த சுமை தாங்கி மாதிரி வாழ்க்கை நடத்தவர்கள் இந்த ஆப்போசிட்டான பிளானட் செவ்வாய் புதன் இந்த இடத்திற்கு இந்த லகனத்திற்கு குருவும் சந்திரனும் சார் சுமை தாங்கியா இடி தாங்கியா இருக்கிற நாங்கள்லாம் இதோ இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும் நம்மளும் சிறப்பாக வாழ்வோம் அப்படின்னு எண்ணிட்டே இருக்கும் சார் ஆனால் அதெல்லாம் எட்டாக்கனியா கனவாகவே போதே சார் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தான் சார் வரும் நீங்களே சொல்லிட்டீங்களம்மா கனி கனவாகவே போகுதுன்னு சொல்லிட்டீங்களே அந்த கிணவு கனவு நினைவாக வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது அந்த கிரக அமைப்புகள்லாம் சாதக இல்லை என்றால் அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணிக்கிட்டே தாங்க மாறுப்பாங்க எங்கேயோ ஏழை வீட்டில் ஒரு கோமான் பிறக்கிறதும் உண்டு கோமான் வீட்டில் பிச்சைக்காரனாக வாழ்க்கை வாழ்பவர்களையும் அந்த குழந்தையும் பிறக்குமா இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் ஒரு ஜாதகம் பாருங்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் நாங்கள் வச்சுருந்தேங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அல்லம்மா ஐம்பத்தி ஆறு ஆயிரம் ஏக்கர் ஒரு பெரிய ஜமீனுடைய பேரன் என்னை பார்க்க வர்றார் அவர் பிறந்திருப்பது யாருன்னு சொல்லலை அமைதி உக்காந்துருக்கிறாரு ஜாதகத்தை கொடுக்கறாரு பார்க்கிறார் அவர் பிறந்தது பாருங்கள் கன்னியா லகணம் கன்னியா பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் அப்போ ஜமீன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி அதான் பூர்வ புண்ணியம் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த நன்மை அங்கே இருக்கா இருக்குது அப்போ பூர்வீகத்தில் பாட்டன் எப்படி வாழ்ந்திருக்கிறாரா அவருடைய பூட்டனுக்கு பூட்டன்லாம் எப்படி வாழ்ந்திருக்கா அந்த ரெக்கார்டு அங்கே இருக்குது ஆனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்றது தானே விதிப்பயன் அதனோட எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்கு அடிஷனலாக சந்திரன் அந்த இடத்துல அமரப்பெற்றிருக்குதம்மா சந்திரன் வந்து பாருங்கள் சனியோட ஆகி அந்த செவ்வாய் பாருங்கள் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் நீசத்தாரையில் அமர்ந்து இந்த மூன்று பாவிகள் நேருக்கு நேராக பார்க்கறான் சந்திரன் செவ்வாய் சுபயோகின்றான் சனியோட கூடும் பொழுது அவயோகியாக மாறுவான் அப்போ பூர்வ புண்ணியத்திற்கு ஐந்தாம் இடம்ன்றது சனி ஐந்தில் ஆட்சி பெற்று அந்த ஸ்தானம் என்னவென்றால் சரமனையாக வரும் ஐந்தாவது இடம் அந்த இடத்திற்கு மாரகாதிபதி யார் என்று பார்த்தால் சரத்திற்கு ரெண்டும் ஏழும் ஸ்தானங்கள் அப்போ மகரத்திற்கு இந்த கும்பமனையும் அதற்கு கடகமனையும் மாரகாதிபதிகள் அப்ப சனியே ஒரு வகையில் பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டு கூடவனாகவும் மாரகாதிபதியாகவும் அதே செவ்வாய் அதே இடத்துல பாருங்க சந்திரன் பாருங்கள் ஏழாம் இடம் கடக மனையும் ஒரு மாரகஸ்தானமாக வரும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு மாரகம் பாதகத்தை பகுத்து பார்த்தாலே புரியும் அப்ப அந்த சந்திரனும் சனியும் தன்மையாக குண்டு அந்த ஐந்தாம் இடத்துல அந்த ஐந்தாம் இடத்துக்கு சுக பாதகாதிபதியை யாரு வர்றனா அந்த செவ்வாய் அப்போ இந்த உலகே நம் கீழ் கொடையின் கீழ் இருந்தாலும் இந்த ஒரு பேரன் போதும் இந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலைக்கு வரணும் அவர்கிட்ட எங்கிட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் ஏக்கர்னார் இன்னைக்கு ஆறு வெறும் ஆறு ஏக்கர் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றது நிலைன்றது கரெக்டா பாருங்க அந்த சனியினுடைய ஆதிக்கத்தெல்லாம் எல்லாமே கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு ஃபுல்லா கடல்ல இருக்கையா எங்க பேரை சொன்னா அத்தனை பேருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜெமீன் அப்படின்னாரு எந்த ஜெமீனா இருந்தாலும் ஜெமீன் இல்லை என்றாலும் விதிப்பயன் அங்க சாதக தாரையில் அமர்ந்தால் உலகே உன் கையின் குடையில் இருந்தால் ஒரு பேரன் பேத்தி போதும் உன்னுடைய வம்சத்தை சீர்குலைக்க வைப்பேன் அதுதான் பிறக்கும் பொழுது ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஐந்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமும் ஒன்பதுக்கு அந்த ஸ்தானத்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்திற்கு லக்னாதிபதியும் மூன்று சங்கமங்கள் சாதகமாக அமர்ந்தால் அவர்கள் அதிர்ஷ்ட வசமுள்ள பேரன் பேத்தி தான் பிறப்பார்கள் நிகழ்ச்சியினுடைய பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில நெற்குன்ற அருகாமையில தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் வாழ்வதும் வீழ்வதும் அவனுடைய ஜாதக கட்டத்தை பேஸ் பண்ணிதானே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்